वेलकम टू अन्नम कैवन्नम इनकी एंगे वीट तोटत समेल से मणंगाय सुड़पर कत्रिकाय सुट्टु समेके पोरां वांग पाकलां சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கட்டும். கத்தரிக்காய் மசியல் செஞ்சிருக்கேன். இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல பனம் பழத்தை சுட போறேன். பனம் பழம் வந்து இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். और सैड ना सुटाची इत अक पेरटी वचर अड़ पकम ना सुटे नाम पणं पलते ना सुटाची इत नाम एल इम कतरीकाय सुटकल ना कतरीकाय सुड़े और कर व சூடு பண்ணிக்கிறேன் கத்திரிக்காயை நம்ம நல்லா சுட்டாச்சு இப்போ நம்ம இத கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டு அது மேல் தோலை நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்ப தக்காளியை சுட்டுக்கலாம் தக்காளியும் அதே மாதிரி கரண்டி மேல வச்சு தான் நான் சொல்றேன் அடுப்புக்குள்ளே போட்டா நமக்கு கொஞ்சம் அது மண்ணு தூசி ஆயிரும் தக்காளி ஒரு சைடு நல்லா சுட்டாச்சு நம்ம அடுத்த சைடு பரட்டி விட்டுறலாம் தக்காளி நல்லா சுட்டாச்சு அது கொஞ்சம் தூசியா இருக்கு நம்ம கழுவிட்டு அது தோலை உரிச்சுக்கலாம் நல்லா வெந்திருச்சு நம்ம கத்திரிக்காயோட தோலையும் உரிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் 2 கருவேப்பிலை கொஞ்சம் புளி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம புளியை கரைச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கறோம் கத்திரிக்காயை நல்லா பிசைஞ்சிட்டு அதுல இந்த மாதிரி நார் மாதிரி வரும் அந்த நார் மாதிரி வரத நாம எடுத்து கீழ போட்றலாம் அதனால தக்காளியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தக்காளியில மேலே உள்ள அந்த தண்டு பகுதியை நாம எடுத்து கீழ போட்றலாம் தக்காளியும் கத்திரிக்காயையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாதிரியே கொஞ்சமா புளி தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கியாச்சு நம்ம இப்ப அத தாளிச்சுக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊத்தி தாளிக்க ஆரம்பிச்சிரலாம் நான் நல்லெண்ணெய் ஊத்தி தாளிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு நம்ம மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம அதிலேயே வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது சின்ன வெங்காயம் போட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும்
அதனால் நீங்களும் சின்ன வெங்காயம் போட்டே செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் கத்திரிக்காய் மசியில் சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் மசியில் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆயிருச்சு. இந்த கத்திரிக்காய் மசியலில் காரமும் புளிப்பும் சேர்ந்து நல்ல ஒரு சுவையான மசியலாக இருக்கும். இந்த மசியலை நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை. இந்த மாதிரி லேசாக சூடானாலே போதும், நம்ம இறக்கிடலாம். மசியலை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம சாதத்துக்கும் சுட்டு சாப்பிட்டுக்கிறலாம். தோசை இட்லிக்கும் நம்ம இதை வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பனங்காய் சுட்டது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம மேலே உள்ள தோலை உரித்து எடுத்துக்கிறலாம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம வெல்லம் வச்சும் சாப்பிடலாம். இந்த பனம்பழம் கிராமத்தில் தான் அதிகமாக இருக்கும். இது அங்கே எல்லோரும் சுட்டு சாப்பிடுவாங்க. அவிச்சும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.